ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மது சமையல். இன்றைக்கி நாம் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே போல் இன்டோர் பிளான்ஸ், அவுட்டோர் பிளான்ஸ், இது ரெண்டோட மெயின்டெனன்ஸ் எப்படி நம்ம வந்து அதை கேர் பண்ணணும், அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இன்டோர் பிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவுட்டோர் பிளான்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது மோஸ்ட்லி வந்து இன்டோர் பிளான்ஸ் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும் தெரிஞ்சாலே அவுட்டோர் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இன்டோர் பிளான்ஸ் வந்து நீங்கள் நினைக்கலாம் நம்ம அவுட்டோரில் வச்சா போதாதா, இன்டோரில் ஏன் வைக்கணும் அப்படின்னு. பட் இன்டோர் பிளான்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளே அங்கங்கே பிளான்ஸ் வைக்கிறதுனால வீடு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்து தெரியும். ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, வெறும் அந்த லுக் மட்டும் இல்லை, நம்மளோட அந்த சுற்றி இருக்கிற ஏரை வந்து நல்லா பியூரிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ மெயினாக அந்த இன்டோர் பிளான்ஸோட வேலையே வந்து ஏர் பியூரிஃபைங் தான். ஸோ அதனால் நமக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, நல்ல ஃப்ரெஷ் ஆக்சிஜன் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம சேனல்லே இன்டோர் பிளான்ஸ் வீடியோ நிறைய ஷாப்பிங் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நம்ம இன்டோர் பிளான்ஸுக்கு வந்து தண்ணி, பியூரிஃபைடு வாட்டர், நம்ம குடிக்கிற வாட்டர் என்ன தண்ணி நம்ம குடிக்கிறோமோ அதே தண்ணி வந்து நம்ம விட்டால் போதும். நம்ம நார்மல் அந்த உப்பு தண்ணி வந்து ஊற்ற வேணாம். எல்லாரும் வந்து இன்டோர் பிளான்ஸ்னால் நம்ம வீட்டுக்குள்ளே எங்கே வேணால் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருப்போம். இன்டோர் பிளான்ஸில் சக்கலன்ஸ் வகைகளும் இன்டோர் பிளான்ஸ் வகையில் தான் வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்டோர் பிளான்ஸ்னால் நம்ம எங்கே வேணால் வைக்கலாம் அப்படி இல்லைங்க, வீட்டுக்குள்ளே எங்கே வேணால் வைக்கலான்னு இல்லை. வீட்டுக்குள்ளே உங்களுக்கு அந்த ஒரு செமி ஷேடான ஏரியா இருக்கும் பாருங்கள், அதாவது அந்த விண்டோஸ்க்கு பக்கத்தில் எங்கேயாவது உங்களுக்கு ஜன்னல் இருக்குது அப்படின்னா இன்டைரக்ட் சன்லைட் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து வருதோ அந்த இடத்துல வைக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப டைரெக்டாக சன்லைட் படுற இடமான பால்கனிஸ்லேயும் வச்சிடக்கூடாது. ஓப்பனாக அப்படி டைரெக்டாக வருது பாருங்கள், அப்படி சுல்லுன்னு வர வெயிலையும் வைக்கக்கூடாது. இன்டோர் பிளான்ஸ் ஒரு செமி ஷேடான ஏரியாவில் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா வந்து அந்த ஃபோட்டோ சிந்தசிஸ்லாம் பண்ணி உங்களுக்கு அந்த பிளான்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து இருக்கும். இன்டோர் பிளான்ஸில் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே வச்சு வளர்க்குற மாதிரியான போத்தோஸ், அதாவது மணி பிளான்ஸ் வகைகள் இங்கே வைக்கலாம். இந்த குட்டி குட்டியான சக்லன்ஸ் வந்து வைக்கலாம். இப்போ பாருங்கள், நான் குடிக்கிற தண்ணி தான் வந்து பிடிக்கிறேன் தண்ணி வந்து விடுறதுக்காக. நம்ம எப்போவுமே இன்டோர் பிளான்ஸுக்கு, இன்டோர் பிளான்ஸ்க்கு மட்டும் இல்லை அவுட்டோருக்குமே கம்மியாக தான் தண்ணி விடணும். அதாவது நாம் பார்த்துக்கணும், நாமளே ஜட்ஜ் பண்ணணும் இவ்வளோ தான் விடணும் அப்படின்னு. அது எப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். மெயினாக வந்து இன்டோர் பிளான்ஸுக்கு ரொம்ப கம்மியாகவே விடுங்க, அதுதான் வந்து நல்லது. பாருங்கள், நான் இந்த பிளான்ட்டுக்கு இவ்வளோ தான் விடுறேன். இப்போ நான் அடுத்த நாள் விடுறதுக்கு நான் வந்து அந்த மண் இருக்குது பாருங்கள், அந்த மண்ணை வந்து தொட்டு பார்த்துட்டு அதில் வந்து ஈரத்தன்மை இருந்தால் நான் வந்து விட மாட்டேன். ஈரத்தன்மை இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் மட்டும்தான் தண்ணி வந்து விடுவேன். நம்ம ஓவராக வாட்டர் பண்ணிட்டோம், டெய்லியும் நிறைய தண்ணி விடுறோம் இன்டோர் பிளான்ஸ்க்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த இலையெல்லாம் வந்து மஞ்சளாகி ஒரு மாதிரி வந்து பிளான்ட்டெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டால் கூட ஓகே தான். பாருங்கள், இந்த மாதிரி தொட்டு பார்த்துக்கோங்க. ட்ரையாக இருந்தால் மட்டும் ஊற்றினா போதும், மாய்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி வந்து ஊற்ற தேவையில்லை. ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளுக்கு ஒரு நாளோ அந்த மாதிரி மட்டும் இன்டோர் பிளான்ஸுக்கு வந்து தண்ணி விட்டால் போதும். இந்த மாதிரி அழுக்குகள் வந்து ஃபார்ம் ஆக வாய்ப்புகள் வந்து இருக்காங்க, அங்கே டஸ்ட்டு மாதிரி. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு சாஃப்டான ஒரு காட்டன் துணி வச்சு, ஈர துணி வச்சு அப்படியே ரொம்ப ஜென்டிலாக அப்படியே நீங்கள் வந்து கழுவுனீங்க அப்படின்னா அந்த டஸ்ட் எல்லாமே வந்துடும். பார்க்குறதுக்கும் லீவ்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து ஜாமியா ரொம்ப ஈஸியாக வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாமல் வளரக்கூடிய இன்டோர் பிளான்ட் ஒன்றுனா இந்த மணி பிளான்ட்டும் ஜாமியாவும் நான் சொல்லுவேன். அது போக இந்த லக்கி பேம்பு பிளான்ஸ், இது வந்து ஸ்பைரல் பேம்பு, இப்படி இப்படி சுற்றி சுற்றி இருக்கு. இதிலே வந்து லக்கி பேம்பு பிளான்ஸ் நிறைய அடுக்குகள் வச்சு அந்த மாதிரிலாம் கூட இருக்குது, அதில் ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம தண்ணிக்குள்ளே வைக்கிற பிளான்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறேன். இது வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த தண்ணியை வந்து மாற்றி அந்த பாட்டிலெலாம் நல்லா கழுவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான தண்ணியை வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து நாங்கள் மாற்றுவோம். மாற்றிட்டு அந்த கீழே இந்த ரூட் பகுதியெல்லாம் இருக்குல்ல, அதை ஒரு வாட்டி இந்த மாதிரி தண்ணியில் வந்து அலசிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃப்ரெஷ் தண்ணியில் நாம் உள்ளே வச்சிடணும். மறக்காமல் அந்த வேர்பகுதியும் சுத்தம் பண்ணிட்டு இப்படி வச்சிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக அது வந்து மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி நான் லக்கி பேம்புக்கும் வந்து பண்ணுறேன், நல்லா அந்த வேர்பகுதி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு தண்ணியை வாரத்துக்கு ஒரு வாட்டி இப்போ வந்து மாற்றி வைக்கிறேன். அழகுக்கு நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி கலர் பெபிள்ஸ்லாம் கூட தண்ணியில் வந்து போட்டு வைக்கலாம். காஞ்ச இலைகள் வந்து உங்களுக்கு எங்கேயாவது இருக்குது அப்படின்னா அந்த மண்ணிலேயே விழுந்துருக்கும், அந்த மண்ணில் இருக்கிற அந்த காஞ்ச இலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் வந்து இருக்கும்.
இந்த சுற்றி இருக்கிற ஏரியாவை இந்த மாதிரி துணி வச்சு டஸ்டெல்லாம் வந்து இல்லாமல் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பார்க்கறதுக்கு நமக்கு சுத்தமாக இருக்கும். கீழே வந்து ட்ரைனேஜுக்கு ஓட்டை வந்து கண்டிப்பாக அந்த பாட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு குட்டி தட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கீழே தண்ணி கலெக்ட் ஆச்சுன்னா அந்த தட்டில் வந்து கலெக்ட் ஆகும். அந்த இடம் வந்து அசிங்கமாக ஒரு மாதிரி இல்லாமல் நல்லாயிருக்கும். அப்பப்போ இந்த காஞ்ச இலைகள் எல்லாத்தையுமே வந்து அந்த மண்ணிலேருந்து எடுத்துருங்க, கீழேருந்து எடுத்துருங்க. இந்த கிளீனிங்கெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்னா கரெக்டாக வரும். பாருங்கள், இப்போ காஞ்ச இலைகளை இந்த மாதிரி அந்த ஸ்டெம் ஃபுல்லாக அதை ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்த லீவ்ஸ்க்கு இந்த டிசீஸ் வந்து பரவாம இருக்கும். மறக்காம மண்ணில இருந்தும் இந்த காஞ்ச இலைகளை எடுத்துருங்க. அப்புறம் தேவையில்லாத வீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத செடிகள்லாம் கூட உள்ளே வந்து முளைக்கும். அப்படி முளைச்சதுன்னா இந்த பிளான்ட்டோட நியூட்ரியன்ஸை அது ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத பிளான்ட்ல வளர ஆரம்பிக்கும். அதனால அதை வேரோடு அப்படியே வந்து எடுத்துருங்க. ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டியோ நீங்கள் என்ன ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி பிளான்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் இன்டோரும் சரி அவுட்டோரும் சரி ரெண்டுத்துக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் வந்து போடுங்க. மோஸ்ட்லி நீங்கள் கெமிக்கல் இல்லாமல் நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸாக வாங்க ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பொடி ஃபார்ம்லேயும் கிடைக்கும், அப்படி இல்லை அப்படின்னா லிக்விட் ஃபார்மில் கிடைக்கும். அதை வந்து தண்ணியில் வந்து நீங்கள் கலந்துட்டு அப்படியே தண்ணிக்கு தண்ணி நீங்கள் ஊற்றுறீங்களா அதுக்கு பதிலாக அப்படியே நீங்கள் அந்த ஃபெர்டிலைசரோட தண்ணியும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குதோ அந்த ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ஓவராகவும் ஃபெர்டிலைஸ் பண்ணிடக்கூடாது. அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களோட ஃபெர்டிலைசரில் இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபெர்டிலைசர் இந்த மாதிரி உரம் வாங்குறதுக்கு வந்து நீங்கள் பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நர்சரியில் கேட்டிங்கனாவே அவங்களே வந்து கைட் பண்ணுவாங்க. நான் பொதுவாக வந்து வெளியே அவுட்டோர் பிளான்ஸுக்கு இந்த அரிசி கழுவின தண்ணி இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து இந்த மாதிரி ஊற்றுவேன். நீங்கள் நார்மலாக நார்மல் தண்ணி கூட ஊற்றிக்கலாம், டேப் வாட்டர் கூட ஊற்றிக்கலாம் அவுட்டோர் பிளான்ஸை பொறுத்தவரை. அவுட்டோர் பிளான்ஸ்க்கு கண்டிப்பாக டெய்லியும் தண்ணி ஊற்றணும், ஏன்னா டைரெக்டாக நம்ம சன்லைட்டில் வந்து வைப்போம். ஸோ அவுட்டோர் பிளான்ஸ்க்கு முக்கியமாக வந்து டைரக்ட் சன்லைட் படுற இடத்துல வச்சா மட்டும்தான் நல்லா வந்து வளரும், இல்லைனா வந்து அப்படியே அழுகிரும் அந்த லீவ்ஸ் எல்லாமே. ஸோ நிறைய தண்ணியும் அப்படியே ஊற்றி இது பண்ணிங்க அப்படின்னா அப்படியே பாசை பிடிச்ச மாதிரி பச்சையாக அந்த அளவுக்கும் நீங்கள் ஊற்றிடக்கூடாது. அதுக்கு ரொம்ப கம்மியாகவும் ஊற்றிடாதீங்க. தண்ணி வந்து ஒரு மீடியமாக கரெக்டாக நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க. விண்டர் சீசனில் அதாவது மழை காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சில சமயம் அவுட்டோர் பிளான்ஸ்க்கு வந்து தேவையப்படாது, ஏன்னா மழையிலேருந்தே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ப்ளஸ் அந்த ஈரத்தன்மை இருந்தால் நீங்கள் வந்து தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, ரொம்ப ட்ரை ஆனால் மட்டும் நீங்கள் வந்து ஊற்றினா போதும். சம்மர் சீசனில் மோஸ்ட்லி உங்களுக்கு டெய்லி ஊற்றுற மாதிரி இருக்கும். அதனால் உங்கள் இந்த செடி தொட்டியில் மண்ணோட அந்த தன்மையை பொறுத்து தண்ணி ஊற்றுறது எப்படி குறைச்சிக்கிறதா கூட்டிக்கிறதாங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் நர்சரிலேருந்து எந்த பிளான்ட் வாங்கினாலும் கரெக்டாக அந்த பிளான்ட் எப்படி மெயின்டைன் பண்ணணும் இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும் மோஸ்ட்லி. ஸோ பூச்சிகள்லாம் ஒரு மாதிரி வர மாதிரி இருக்குன்னா நீங்கள் நீம் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த வேப்ப எண்ணெய் அதுவுமே நீங்கள் வந்து செடிக்கு வந்து டக்குன்னு பூச்சி வருது இல்லை ரொம்ப ஒரு மாதிரி டேமேஜ் ஆகுதுன்னா நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் நர்சரியில் போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பெப்பிள்ஸு, இந்த ஸ்டோன்ஸு, இந்த கூழாங்கல் இதெல்லாமே கலர் கலரான கல் எல்லாமே உங்களுக்கு நர்சரி அதுவுமே கிடைக்கும். அதெல்லாம் வந்து மேலே மண் மேலே நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.